ஓம் சாந்தி. 15/5/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணர்வதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா தந்தை சொல்வதை கேளுங்கள். ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: உங்களுக்கு ஆத்மாவின் காட்சி கிடைத்திருக்கிறதா என்று நிறைய பேர் பலமுறை உங்களிடம் கேட்கிறார்கள். அப்போது நீங்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? பதில்: ஆம், எங்களுக்கு ஆத்மாவின் காட்சி கிடைத்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆத்மா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆத்மாவை பற்றிய முழு ஞானமும் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எதுவரை ஆத்மாவின் காட்சி கிடைக்கவில்லையோ அதுவரை தேக அபிமானியாக இருந்தோம். இப்போது பரமாத்மா மூலமாக எங்களுக்கு காட் ரியலைசேஷன் மற்றும் செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் பற்றிய மற்றும் தன்னை பற்றிய உணர்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். இந்த முரளியில பாபா, யாராவது உங்களை நீங்கள் ஆத்மாவினுடைய காட்சி பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு அந்த ஆத்மாவினுடைய காட்சி கிடைச்சிருக்கா, பரமாத்மாவை பார்த்துருக்கீங்களா, பரமாத்மாவுடைய காட்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா உடனே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். அதாவது பொதுவாக என்ன சொல்வார் பாபா, யாராவது அப்படி கேட்டால் ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது, ரொம்ப சூக்ஷ்மமானது, ஒரு புள்ளியாக இருக்குது. அதே போல் பரமாத்மாவும் ரொம்ப சூக்ஷ்மமானவர், அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது அப்படிலாம் தான் புரிய வைக்க சொல்கிறார். ஆனால் சில நேரங்களில் சிலருக்கு நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும். அதுக்கும் காரணம் இருக்குது. அதாவது ஆத்மாவை பற்றி முழு ஞானம் உங்களுக்கு இருக்குது, பரமாத்மாவை பற்றிய முழு ஞானமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் தினமும் மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பக்தியில் ஒரு காட்சி பார்க்கணுன்னா எவ்வளோ தீவிரமான பக்தி செய்யணும், அப்படி செய்தால்தான் ஒரு முறையோ அல்லது இரு முறையோ காட்சி வந்து கிடைக்கும். எப்பொழுதுமே கிடைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் அப்படி கிடையாது, தினமும் நம்ம வந்து ஆத்ம தரிசனம் செய்யலாம். அப்படின்னா தினமும் ஆத்மாவை பார்க்க முடியும், உணர முடியும். அதனால் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம், எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கன்றார். ஆத்மாவையே புரிஞ்சுக்கலை, ஆத்மாவை பற்றியே தெரிஞ்சுக்கலை அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? அப்படியே ஞானமே இல்லாமல் காட்சி கிடைச்சதுன்னா என்னன்னு உணர முடியும்? அதனால் அவங்களுக்கு இப்படி புரிய வைக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் செய்யலைன்னா காட் ரியலைசேஷன் ஆகாது அப்படின்றது புரிய வைங்க. அப்படின்னா பரமாத்மாவையும் உணர முடியாது, பார்க்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா யார், எப்படி இருக்கிறார், எப்போது வருவார், எப்படி வந்து புரிய வைப்பார், எப்போது சந்திப்பு ஏற்படும், இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்திற்கு தெரியாது அப்படின்றார். தெரியாத காரணத்தினால நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சாஸ்திரங்கள் தான். இந்த சாஸ்திரங்கள் மூலமாக நீங்கள் என்னை உணர முடியாது, உங்களையும் உணர முடியாதுன்னு தந்தை அழகாக புரிய வைக்கிறார். நம்ம தந்தையினுடையவர்களாக மாறினால் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எதுவரை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறவில்லையோ, யோகத்தினால் தூய்மையாக மாறவில்லையோ, அதுவரை ஆஸ்தி கிடைக்க முடியாது. அதையும் புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும், நீங்கள் விகர்மா ஜீத், விகர்மங்களை வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள், இது கேரண்டின்னு அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். இது அனைவருக்கும் கணக்கு வழக்கு தீருவதற்கான நேரம், கடைசி நேரம் அப்படின்னு புரிய வைக்கிறார். பாபா என்னென்ன புரிய வைக்கிறாரோ அதையெல்லாம் நல்ல முறையில் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். வரதானத்தில் பாபா ஒரு அழகான சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். மனதின் மூலமாக நீங்கள் சக்திகளை தானம் செய்கிறீங்க. பகவானுடைய சக்திகளை உங்களுடைய மனதின் மூலமாக உலகத்திற்கு தானம் செய்யும் போது உங்களுடைய மனம் சக்திசாலியாக மாறிவிடுகிறது அப்படின்றார். அதாவது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சக்தி கிடைச்சிடும். அதாவது நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக மாறிடும். ஏன்னா அந்த எண்ணத்தின் வழியாக தானே பாபாவின் சக்தி உலகத்துக்கு போகுது.
இந்த இடத்துல நம்முடைய எண்ணம் ஒரு வெஹிக்கலாக மாறிடும் இல்லையா. அதனால் பாபாவுடைய சக்தி உலகத்துக்கு போகுது, ஆனால் நடுவில் நீங்களும் சக்திசாலியாக மாறிடுவீங்க. உங்களுடைய மனமும் சக்திசாலியானதாக ஆயிடும், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்றார். அவங்க முன்னாடி சஞ்சலம் எண்ணமுடையவர்கள் வந்தாலும் சிறிது நேரத்திற்கு அவங்க கூட ஆடாதவராக அசையாதவராக மாற முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல், அவர் நம்மை விட்டு பிரிவதில்லை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள், ஷரீரத்தின் மூலமாக பாடுகிறீர்கள். நாங்கள் உங்களை விட்டு பிரிய மாட்டோம், உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று சாது சந்நியாசிகளிடம் யாரும் சொல்ல மாட்டார்கள். குழந்தைகளாகிய நாம் சொல்கிறோம், ஏனென்றால் நாம் அவரோடு போக வேண்டும். இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எனவே நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு தந்தையோடு செல்வோம் என்று சொல்கிறீர்கள். கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தூய்மையற்றவர்களான எங்களை தூய்மையாக்க வாருங்கள் என்று குழந்தைகள் அழைக்கிறீர்கள். அப்போ நான் என்ன செய்யட்டும்? இங்கேயே விட்டுவிட்டு போக முடியாது. இந்த முழு உலகமும் தூய்மையற்றதாக இருக்கிறது. இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த முழு உலகமும் விஷயசாக, அதாவது விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரையாவது விகாரி அல்லது தூய்மையற்றவர் என்று சொன்னால் கோபப்படுவார்கள். ஆகையால் மனிதர்களுக்கு மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். ஒரு தந்தையின் புகழ் பாட வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது, ஆகையால் புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். உங்களிடம் யாராவது அதிகமாக கேள்விகளை கேட்டால், நாங்கள் இப்போது காயாக இருக்கிறோம், பெரிய சகோதரி வந்து பதில் சொல்வார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது சிலர் வந்து வேணும்னே கேள்வி கேட்கணுன்னே வருவாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அது வேணும்னே கேள்விகள் கேட்டு மடக்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து பெரிய சகோதரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அவங்கக்கிட்ட அவங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அதனால் பாபா அப்படி சொல்கிறார். தூய்மையற்றவர்கள் பகவான் ஆக முடியாது. பதித்த பாவனரை அழைக்கிறார்கள் என்றால் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். தேகதாரிகளை ஒருபோதும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் என்று ஒரு நிராகாரர் சிவனுக்கு சொல்லப்படுகிறது. முதல் முதலில் ஷிவ் பகவான் வாக்கு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று ஷிவ் பாபா சொல்கிறார் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்கள். அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் அவரவர்களுக்கென்று ஷரீரம் இருக்கிறது, பார்ப்பதற்கு தெரிகிறது. ஆனால் ஷிவ் பாபா பார்ப்பதற்கு தெரிவதில்லை. அவரை பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். நான் ஆத்மா, ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறேன் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் காட்சி பார்க்க வேண்டும் என்பதற்காக தீவிர பக்தி செய்கிறார்கள். ஆனால் பக்தி செய்பவர்கள் எப்போதும் காட்சி பார்த்துவிட முடியாது. அதாவது பக்தியில் காட்சி கிடைக்குது, ஆனால் தீவிரமான பக்தி செய்த பிறகு ஏதோ ஒரு முறை காட்சி கிடைக்குது. எப்போயெல்லாம் பக்தி செய்கிறாங்களோ அப்போயெல்லாம் காட்சி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆத்மாவுடைய காட்சி அல்லது ஆத்மாவை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க, எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் பாபா புரிய வைக்கிறார். மனக்கண்ணால் நீங்கள் ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கலாம். பேசுவது செய்வது எல்லாம் ஆத்மாதான் செய்கிறது. சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா வெளியேறிவிட்டால் ஆத்மாவும் பேசாது, ஷரீரமும் பேசாது. ஆத்மா இல்லாமல் ஷரீரத்தால் எதையும் செய்ய முடியாது.
முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். பிறகு தந்தை மூலமாகவே தந்தையை அறிய வேண்டும். இப்படி தன்னையே அறிய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்னும் போது ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவின் காட்சி எப்படி கிடைக்கும்? மனிதர்கள் முற்றிலும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு பரமாத்மா சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் கேட்கக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு சொல்வதற்கு பரமாத்மா தேவை. தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு சுயத்தை உணர வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நிராகார பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னிடமிருந்து கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு எப்போது ஏற்படுகிறதோ அப்போது இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆனால் பரம்பிதா பரமாத்மா எப்போது வருவார், எப்படி வந்து புரிய வைப்பார் என்பது உலகத்திற்கு தெரியாது. அறியாத காரணத்தினால் கருத்து வேறுபாட்டில் வந்துவிடுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக இருப்பது சாஸ்திரங்கள். அவற்றால் நீங்கள் என்னையும் உணர முடியாது, உங்களையும் உணர முடியாது என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த சித்திரங்களின் முழு ஞானமும் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலும் மாணவர்கள் படிக்கும் போது புத்தியில் அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. இது யானை, இது இந்த விலங்கு என்று சிறு குழந்தைகளுக்கு புத்தகத்தில் காட்டப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். இவை அனைத்தும் புது விஷயங்கள். மேலும் இந்த விஷயங்களை பிராமண குலத்தை சார்ந்தவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் தேவையில்லாமல் விவாதம் செய்வார்கள். ஆகையால் அனைவருக்கும் ஒன்றாக புரிய வைக்க வேண்டும் என்பது கிடையாது, தனித்தனியாகத்தான் புரிய வைக்க வேண்டும். முதலில் தந்தையை ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் வகுப்பில் அமர வேண்டும். இல்லையென்றால் புரிந்து கொள்ளவே முடியாது. சந்தேகம் வரும், பிறகு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பகவான் ஒருவரே, அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தேவதைகளையும் பகவான் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவை பற்றிய ஞானமும் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. கர்மத்தின் பலனையும் ஆத்மாதான் அனுபவிக்கிறது. சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்கிறது. பகவான் தந்தை ஒருவரே, ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கிறது. நீங்கள் உங்களை ஒரு ஆத்மா என்று புரிந்து கொண்டு நிச்சயம் செய்து தந்தையுடன் புத்தி யோகத்தை ஈடுபடுத்துங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அவரை நினைவு செய்வதால் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும். அந்த தந்தைதான் சொர்க்கத்தை படைப்பவர். அப்படியென்றால் நாம் நிச்சயம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என்று இப்போது மீண்டும் தந்தை சொல்கிறார். சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். நாம் தந்தையினுடையவர்களாக மாறினால் அவசியம் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும். ஆனால் எதுவரை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறவில்லையோ, யோக பலத்தால் தூய்மையாக மாறவில்லையோ, அதுவரை ஆஸ்தி கிடைக்க முடியாது. என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும். நீங்கள் விகர்மா ஜீத், அதாவது விகர்மங்களை வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். இது கேரண்டி என்று தந்தை சொல்கிறார். இது கடைசி நேரம். அனைவருக்கும் கணக்கு வழக்கு தீர்வதற்கான நேரம். அனைவரும் அழிந்து போகப் போகிறார்கள். இதையெல்லாம் எப்படி மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டுமென்றால் அவர்கள் அமைதியாக அமர்ந்து கேட்க வேண்டும். தொல்லை கொடுக்கக்கூடாது. எது புரிய வைக்கப்படுகிறதோ அதை நல்லபடியாக தாரணை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருப்பதால் நீங்கள் தூய்மையாக மாறிவிடுவீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஏணியில் இறங்கியே வந்தீர்கள். இது முற்றிலும்
சகஜமான விஷயமாக இருக்கிறது. இது குழந்தைகளின் புத்தியில் பதிய வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முரளியின் முக்கிய பாயிண்ட்ஸை நோட் செய்து பிறகு ரிப்பீட் செய்ய வேண்டும். அப்போது உள்ளத்தில் நன்றாக பதியும். முதல் முக்கியமான விஷயம், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மன் மனாபவ, என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தையே சொல்கிறார். அதை செய்வதும் செய்யாததும் உங்கள் விருப்பம். தந்தையின் கட்டளை கிடைத்திருக்கிறது. தூய்மையான உலகத்திற்கு போக வேண்டுமென்றால் இந்த விகாரங்கள் நிறைந்த தூய்மையற்ற உலகத்தின் மீது புத்தி யோகம் போகக்கூடாது, விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை என்ன சொல்கிறாரோ அதை நோட் செய்து ரிப்பீட் செய்ய வேண்டும். பிறருக்கு சொல்ல வேண்டும். முதல் முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தூய்மையான உலகத்திற்கு போகுவதற்கு இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து புத்தி யோகத்தை நீக்க வேண்டும். வரதானம், மனதின் மகாதானத்தின் மூலமாக ஒவ்வொரு எண்ணத்திலும் சித்தி அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகங்கள். எந்த குழந்தைகள் மனதின் மூலமாக சக்திகளை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வரதானம் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் மனதின் மூலமாக சக்திகளை தானம் செய்வதால் எண்ணத்தில் எவ்வளவு சக்தி சேர்ந்து விடுகிறது என்றால் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சித்தி கிடைக்கிறது. அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை எங்கே வேண்டுமோ அங்கே ஒரு நொடியில் நிறுத்த முடியும். எண்ணங்கள் அவர்களுடைய வசத்தில் இருக்கும். அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களின் மீது வெற்றி பெற்றிருக்கும் காரணத்தினால் சஞ்சல மனமுடையவர்களையும் சிறிது நேரத்திற்கு அசையாதவராக அமைதியானவராக மாற்ற முடியும். ஸ்லோகன், நிரந்தரமாக ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருந்தால் சகவாச தோஷத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தீனொழுகு இந்த முகவரி சொன்னால் பாலொழுக அன்பு குழந்தா.
கண்கள்.